வணக்கம். என்னோட பெயர் எட்வர்ட் மார்ட்டின். என் நிறுவனத்தின் பெயர் ஆர்க்டிக் என்டர்பிரைசஸ். நான் எங்களுடைய இந்த ஏர் கண்டிஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 ஆண்டு காலமாக நான் இருந்துட்டுருக்கேன். எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். 1994 என்னுடைய சொந்த ஊரான கும்பகோணத்தில் தான் இந்த தொழிலை நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு ஒரு 2002 ஷிஃப்ட் ஆகி வந்தேன். என்னுடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, முத முதல்ல கவர்மெண்ட் செக்டரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்த என்னுடைய இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் சென்னை சிட்டியில் வந்து போகாத இடம்னா ஒரு 3 இடம் சொல்லலாம். அதை தவிர பாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியான கிளைண்ட்டு நாங்கள் டீல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், வாட் இஸ் ரெசிடென்ஷியல்னா என்ன, கமர்ஷியல்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ரெசிடென்ஷியலில் உள்ள ஏர் கண்டிஷனர்ஸோட லிஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 தான் வரும். ஒன்று வந்து விண்டோ ஏர் கண்டிஷனர், 2வது ஸ்பிளிட்டு, 3வது ஒரு சில வீட்டில் கேசட் ஏசி கூட போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்டகரி ஆஃப் ரெசிடென்ஷியல். கமர்ஷியல் அப்படின்னு போயிட்டிங்கன்னா நிறையா ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்குது. ஈவன் அந்த விண்டோ ஸ்பிளிட்லேருந்து டக்டபுள் யூனிட்ஸ், கேசட் யூனிட்ஸ், விஆர்எஃப் பேக்கேஜ் யூனிட்ஸ், சில்லர்ஸ், இது எல்லாமே வந்து ஏர் கண்டிஷனர்ஸ் செக்டாரில் உள்ளக்கூடிய கமர்ஷியல் ஏர் கண்டிஷனர்ஸ். இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர்ஸ், க்ளீன் ரூம்ஸ், இது மாதிரி இண்டஸ்ட்ரி ஏர் கண்டிஷனர்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடலில் நாங்கள் ஏர் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சேல்ஸ், சர்வீஸ், ஏஎம்சி அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், 5-ஸ்டார் ஹோட்டல்ஸில் எல்லாமே கோல்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆர் வெரி மச் ஸ்பெஷலிஸ்ட் இன் கோல்ட் ரூம்ஸ். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 30 வருட காலத்தில் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் கூலிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு இங்கே போகணும், அதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே தேவையில்லை. ஒரே கம்பெனி விச் கேன் டீல் ஆல் கைண்ட் ஆஃப் போத் இண்டஸ்ட்ரியல், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் கூலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்க்டிக் என்டர்பிரைசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் டீலர்ஸ், அதாவது ஆக்சுவலி மல்டி பிராண்டோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சூளைமேட்டில் தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், நம்ம தொழில் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம்னு தாண்டி என்ன பண்ணியிருக்கோம், சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த 30 வருட ஆண்டு காலத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கோம். என்கிட்ட எங்கள்கிட்ட வந்து வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து மோர் தென் 100 ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் தேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பேன் இண்டியா. கடையெல்லாம் வச்சுருக்காங்க, இன்றைக்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்து நிறைய பேர் வந்து அப்ராடில் இருக்காங்க, எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு, மிடில் ஈஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கணக்கில் சொல்ல முடியாது. சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜிரேஷன் யூஎஸ்ஏயில் இருக்காங்க. ஸோ ஏஷியா கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆட்கள் அங்கே இருக்காங்க. ஏன், இன்னும் நீங்கள் ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், கேரியர், வோல்டாஸ் அந்த மாதிரி இடத்துல கூட ஒரு இன்ஜினியராக இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய ப்ளஸஸ் இன்னும் எங்களுடைய சர்வீசஸ் வந்து இன்னும் என்ன மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுடைய கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாற்றுறோம். டிஜிட்டலானால் இந்த சென்ஸ், இதுக்கு முன்னாடியெலாம் விர்ச்சுவலாக ஃபோன் பண்ணி ஹலோ சார் அங்கே ஏசி வேலை செய்யலை அப்படின்னு சொன்ன காலம்லாம் இன்றைக்கி இல்லை. மொபைலில் ஓப்பன் பண்ணால் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எங்கள் கம்பெனி வந்து இன்றைக்கி இன்னும் ஒரு 3-4 மந்த்துக்குள்ளே வி ஆர் கோயிங் டு டிஜிட்டலைஸ்ட். ஸோ அப்ளிகேஷன்ஸ் மூலயமா எங்களுடைய கிளைண்ட்டுக்கெலாம் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா இன்னொரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபீட்பேக்கு, உங்களோட கிளைண்ட் உங்களுடைய அந்த கால்க்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான அடுத்த டிஜிட்டலைஸ்டு மூமெண்ட்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, எங்களுடைய இப்போ எங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே அடுத்த 2-3 இடத்துல எங்களுடைய கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே எங்களுக்கு தேவை. நாட் ஓன்லி வெறும் ஒரு ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் மட்டும் இல்லாமல் வி ஆர் டூயிங் கன்சல்ட்டிங் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது ஐடியா சார், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரி ஏசி போடணும், என்ன மாதிரி போட்டால் எப்படி எக்கனாமிக்கலாக இருக்கும், வாட் எவர் மேபி யூ கேன் ஆஸ்க் மீ. எங்கள் கம்பெனியோட வெப்சைட் www.arctic1994.com. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9884300799. சென்னையில் நுங்கம்பாக்கத்தை பேஸ் பண்ணி சூளைமேட்டுன்ற இடத்துல தான் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அட் எனி டைம் 24/7 எங்களுடைய கன்சல்டிங் ஆஃபீஸஸ் திறந்துருக்கும். எங்களுடைய கம்பெனியோட ஆஃபீஸ் டைமிங் மார்னிங் 9:30 to 7:30 எக்ஸப்ட் ஆன் சண்டேஸ். நன்றி, வணக்கம். வெப் நியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்களை நாங்கள் தேடி கொண்டு வந்து சேர்க்குறோம். நீங்கள் எங்கேயோ அலைய வேணாம், நாங்கள் புதிய தகவல்களை உங்களுக்காக கொண்டு வரோம்.